டைம்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் மனமார்ந்த பொங்கல் தின வாழ்த்துக்கள். தாரத்தப்பட்டையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஒரு 100% ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியல், ஃபீல் குட், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். தாரத்தப்பட்டையில் வந்து சசிகுமார் சார், வரலட்சுமி மேடம், நான் அப்புறம் ஜிஎம் குமார் சார், அது தவிர வந்து பல கோ ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட அமுதவாணன், அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இளையராஜா சாரோட அந்த படத்தில் வந்து டில் எண்டு வரைக்கும் ஆர்ஆர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து தாரத்தப்பட்டை வந்து பொங்கலுக்கு வந்து தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். இந்த படம் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது போது அவரோட குழந்தைங்க மாதிரி. அவர் படத்தில் நடிக்கப்போ, அதுவும் டெபியூ ஆக்டர், நான் சாரோட மூவியில் போய் ஃபஸ்ட்டு நடிக்கிறேன் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் வெளியே வரமோன்னு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஆகி மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்பா பாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற, அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம டெடிக்கேஷன் பண்ணி, அண்ணன் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு டெலிவரி பண்ணி படம் வந்து ரிசல்ட் வரமோன்னு, அதுக்கு மேலே வந்து சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்கூல் ஆஃப் பாலா அப்படிங்கிறதுல வெளியே வர்றதில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமாம், அது கண்டிப்பாக, அதாவது அது வந்து அங்கே ஆர்வத்தில் பண்ணுற விஷயங்கள் தான். அண்ணன் வந்து எதிர்பார்க்கறது இந்த பர்ஃபெக்ஷன், இது வேணும்னு. ஆனால் நம்ம வந்து ஓகே, இது நம்மளுக்கு பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இன்ச் ஜாஸ்தியாக பண்ணமோனு சில நேரங்கள் அடிபடும். அது வந்து 100% நம்மளோட ஆர்வக்கோளாறு தான் தவிர, அது வந்து பாலா சார் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னெலாம் ஒன்று சொல்ல, அது ரியலாக சில விஷயங்களை வந்து அமைஞ்சிரும். அமையும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்க முடியாத அனுபவம் பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படமே மறக்க முடியாத அனுபவம் தானே. அப்படிங்கிற போது இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் நாள் கால் உடஞ்சது, அதுக்கப்புறம் வந்து சில சீன்ஸ்லாம் பண்ணி அண்ணன் தோளில் தட்டி கொடுத்த விஷயங்கள், படம் வரலட்சுமி கூட நடித்தது, சசிகுமார் அண்ணன் கூட நடித்தது, எவ்வளோ மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அது கடைசி எல்லாத்தையும் மீறி இந்த படங்கள் வந்து பொங்கல் வந்து படம் வருது அப்படிங்கிறது எனக்கு மிக மறக்க முடியாத விஷயம். இளையராஜா சார் வந்து படமாக பார்த்துட்டு அவன் யாரா அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களா. நான் வந்து இன்னும் சாரை பார்க்கல, ஸ்பாட்டுக்கு வந்திருந்தப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் சார்கிட்ட. பட் அவரோட மியூசிக்கை பற்றி பேசுகிறதுக்கே வந்து ஐம் நாட் குவாலிஃபை, பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி காட் ஆஃப் மியூசிக். அவர் அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காங்க. ஆர்ஆரும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த படத்தில். செலியன் சார் வந்து ரொம்ப என்னை காமிச்ச விதமே அவர் சொல்லுவார், ஏ நல்லா இருக்கடா இந்த மாதிரி காண்ட. அவர் செலியன் சார் வந்து டெக்னிக்கலாகவும் சரி, அந்த விஷுவலாக கொண்டு வந்து காமிக்கிற விஷயங்களும் சரி, ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேமராமேன் அவர். அந்த படத்தில் வந்து அதாவது சில விஷயங்கள் வந்து கேமரா அந்த ஒர்க்குக்கு தாண்டி, இந்த மாதிரி சுரேஷ் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும், நீ அந்த மாதிரி மோல்ட் ஆகிக்க அப்படிங்கிற பல விஷயங்கள் பர்சனலாகவும் பகிர்ந்துப்பார். டைம்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். என்னை இவ்வளோ தூரம் இன்டர்வியூ எடுத்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.